நேராக இப்பொழுது இவ்வளவு நேரம் இவர் ஒரு நார்த் இண்டியன், இப்பதான் இவர் வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கு வருகிறார். நேரே வந்து நேரே பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறார். பாண்டிச்சேரிக்கு போன அந்த தருணத்தில் அரவிந்தர் என்ன நிலையில் இருந்திருக்கிறார் என்றால், அரவிந்தருடைய வாழ்க்கையே வேறொரு வாழ்க்கை, இன்னொரு அற்புதமான வாழ்க்கை. இவர் சென்ற பொழுது அரவிந்தர் வந்து எந்த ஒரு நிலையில் இருந்திருக்கிறார் என்றால், மக்களை சந்திக்காமல் தனித்திருக்கிற ஒரு ஒரு எக்ஸசைஸ் செய்திருக்கிறார். யாரையும் சந்திக்காமல் தனியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை அரவிந்தர் அரவிந்தர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராளி, ஒரு போராளியாக இருந்து கொண்டு இப்படி ஒரு ஆன்மீகவாதியாக எப்படி மாறிப்போனார் என்று ராம்சரத் குன்வர், நானே வியந்திருக்கிறேன், ராம்சரத் குன்வர் வியந்து போய் அவரை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று பாண்டிச்சேரிக்கு சென்ற அந்த காலத்தில், 1947 அரவிந்தர் வந்துட்டு மக்களுடைய மக்களை பார்க்காம தனியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது புரிந்து போய், ஓகே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சரி திருவண்ணாமலைக்கு போகலாம் என்று திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது நேராக ரமணாசிரமத்திற்கு செல்கிறார். ரமணாசிரமத்தில் சென்று ரமணர் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிற ஒரு மகா அனுபவம் ராம்சரத் குன்வருக்கு ஏற்பட்ட பொழுது மனமகிழ்ந்து போனார். சரி, மக்களோடு மக்களாக அமர் மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டு ரமண மகர்ஷி தரிசனம் செய்து கொண்டு ஒவ்வொரு பக்தரும் எழுந்து சென்று ரமண மகர்ஷி முன்பாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, யோகிராம் சரத்குமாரும் ரமண மகர்ஷி முன்பு வந்து அவர்களுள் ஒருவராக விழுந்து ஆசீர்வாதம் செய்யும் பொழுது மனதில் இப்படி நினைத்தாராம். இதை யோகிராம் சரத்குமார் பதிவிடுகிறார். மனதில் இப்படி நினைத்தாராம், இறைவா ரமணரே, என் வாழ்க்கையில் ஆன்மீக எழுச்சி எழுவதற்கு உங்களுடைய அருள் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ரமணர் சொன்ன வார்த்தை எதுவாம், சரி என்ற வார்த்தை சொன்னாராம். யோகிராம் சரத்குமார் பின்னாளில் பதிவிடுகிறார், நான் கற்றுக்கொண்ட முதல் தமிழ் வார்த்தை இதுதான், சரி. அதற்கு என்ன பொருள் என்று பின்னால் நான் கற்று தெரிந்து கொண்டேன். நான் என்னைய எண்ணம் ஹிந்தியில் தான் இருந்தது. அந்த அதை அதிர்வலைகளாக உணர்ந்து கொண்டு அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார், சரி என்று பதில் சொல்லியிருக்கிறார் என்பதை கண்டு நான் வியந்தேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ரமண மகரிஷியை பார்த்திருக்கிறார். இதற்கு இடையில் அவர் ஸ்கந்தாசிரமத்திற்கு மேலே ஏறுவதும், அதற்கு பிறகு அவருடைய அந்த விருபாட்சி குகைக்கு செல்வதுமாக, திருவண்ணாமலை மீது ஏறி பல மகான்களை பார்ப்பதுமாக, சாதுக்களை பார்ப்பதுமாக, சன்னியாசிகளை பார்ப்பதுமாக இருக்கும் பொழுது ஒரு சன்னியாசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ அரவிந்தரை பார்த்தாய், நீ ரமணரை பார்த்தாய், நீ கேரளாவுக்கு சென்று காஞ்சன்காடு என்ற இடம் இருக்கிறது, அங்கே அனந்தாசிரமம் என்ற ஆசிரமம் இருக்கிறது, அங்கே சுவாமிகள் பாப்பா ராம்தாஸ் என்பவர் இருக்கிறார், அவரை ஏன் நீ பார்க்க கூடாது என்று அவர் அப்படிப்பட்ட மகான் என்றெல்லாம் சொல்லி ஒருவர் சொன்னதன் மூலம், ஓகே ஏன் போகக்கூடாது என்று பாப்பா ராம்தாஸை பார்ப்பதற்காக திருவண்ணாமலையிலிருந்து பயணப்பட்டு அனந்தாசிரமம், காஞ்சன்காடு, கேரளாவின் வடக்கு பகுதியில், மேலே வடக்கு பகுதியில் அந்த இடத்துல இருக்கிற காஞ்சன்காடுல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராம்சரத் குன்வர் பயணப்படுகிறார். பெருமக்களை நான் இந்த இடத்துல ஒரு நிறுத்திட்டு, இப்போ நான் ராம்சரத் குன்வருடைய வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல நான் நிறுத்திட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்தியாவில் இருக்கிற பல ஆசிரமங்களிடம் தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு ஆன்மான் இந்த நாகராஜ். இந்த அனந்தாசிரமம் கேரளாவின் காஞ்சன்காடு என்கிற பகுதியில் இருக்கிற அனந்தாசிரமம் பாப்பா ராம்தாஸ் அவர்களால் 1930களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிரமத்திற்கு சென்று அந்த ஆசிரமத்தில் ஒரு கொஞ்ச நாட்களாக இருந்துவிட்டு வர வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல் பல வருடங்களுக்கு முன்பு எனக்குள் இருந்த பொழுது, அங்கே பயணப்பட்டு விட வேண்டும் என்று எனக்கு கிடைத்த விடுமுறை நாட்களில் சென்று விடலாம் என்று அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். இமெயில் தொடர்பு கொண்ட பொழுது அவர்களும், நீங்கள் குறிப்பிடுகிற இந்த தேதி எங்களுக்கும் வசதியாக இருக்கிறது, வாருங்கள், 7 நாட்கள் கூட நீங்கள் எங்களுடைய ஆசிரமத்தில் தங்கிக் கொள்ளலாம், நீங்கள் எந்த பணமும் கட்ட தேவையில்லை, சாப்பாடு கூட வந்து நாங்களே தந்து விடுவோம், நீங்கள்
நீங்கள் வாருங்கள், வந்து ஆன்ம தரிசனம் பெற்று செல்லுங்கள் என்று பதிலளித்தார்கள். நான் கிளம்ப வேண்டும் என்று கிளம்புவதற்காக நான் என்ன முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு சக்தி என்னை தடுத்து கொண்டே இருந்தது. அது ஒரு வெக்கேஷன்ல கிடையாது, சரி இந்த வெக்கேஷன்லாம் ஏதோ தடைபட்டு போச்சு, அடுத்த வருஷம் வெக்கேஷன்லயாவது நம்ம முயற்சி செய்வோம் எனும் பொழுது, நான் மற்ற ஆசிரமங்களுக்கு முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு நிகழ்கிற அந்த இது, இந்த இந்த அனந்தாசிரமத்துக்கு மட்டும் நான் என்ன முயற்சி செய்தாலும் எல்லாம் தடையாக சென்று கொண்டு இந்த நொடி வரைக்கும் என்னால் அனந்தாசிரமத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொண்டு மறுபடியும் நான் ராம்சுரக்குன்வருடைய வாழ்க்கையை நான் தொடர்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது ராம்சுரக்குன்வருடைய வாழ்க்கை முறையை மாறிப்போனது, அவருடைய உணவு பழக்க வழக்கம் மாறிப்போனது. அவர் காரசாரமான உணவெல்லாம் சேர்க்காமல், உப்பு சாப்பாட்டில் சேர்க்காமல், மிளகாப்பொடி எல்லாம் சாப்பாட்டில் சேர்க்காமல், சாப்பாடு மிகவும் மென்மையாக சேர்க்க 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 தன்னுடைய குணாதிசயமே மாறுவதாக அவர் உணர்ந்தார் என்பதை அவர் பின்னாட்களில் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் சாப்பாட்டின் மீது இருக்கிற நாட்டமும் போய்விட்டது. அவர் எப்பொழுதுமே வெளியில் இயற்கையோடு இயற்கையாக தூங்குவதாக, அதாவது மனைவி இருக்கிறார், குடும்பம் இருக்கிறது, பிறந்த குடும்பம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, இதற்கெல்லாம் மத்தியில் சும்மா சும்மா கோயில் கோணம் வாசப்படி இங்கேயே படுத்துக்கொள். அதை பாருங்க, இதுதான் ஒரு 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 மிக ஆன்ம ஞான அப்படி ஒரு பிறவிக்கு வருகிற ஒரு தூண்டுதலாக இருக்கும். மிச்ச விஷயங்கள்லாம் இந்த உலகம் அழுத்தி அழுத்தங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்வதாகவும், சுற்றி இருப்பவர்கள் தவறு என்று சொல்ல தெரியவில்லை, பாவம் அவர்கள் விட்டுவிடுங்கள், இதெல்லாம் உலகம் திணிக்கிற ஒரு திணிப்பு தான், அந்த திணிப்புகளிலிருந்து எம்பி வரும்பொழுது தான் அந்த மகான் வெளிப்படுகிறார் என்பது என்னுடைய அலசல். சரி, இப்ப உணவு பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போகிறது. இருந்தாலும் இந்த இடத்தில் கொஞ்சம் இல்லற வாசியாகவும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டும் இருக்கும் பொழுது, ஒரு கட்டத்தில் அவர் ஆசிரியர் நிலையிலிருந்து ஹெட்மாஸ்டராகவும் பதவி உயர்வு பெற்று போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கிறது, இவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்துட்டு இப்படி ஆன்மா ஆன்மீகம், நான் பாண்டிச்சேரிக்கு போறேன், அரவிந்தரை பார்க்கறேன், திருவண்ணாமலைக்கு போறேன், ரமணரை பார்க்கறேன்னு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற இப்படி கான்சென்ட்ரேஷன், இந்த போக்கஸ் இங்க இருக்கிறப்போ, இப்ப நார்மலா நான் வந்துட்டு நான் ஒரு சின்ன லெக்சரரா இருக்கேன், எப்படியாவது நான் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆயிடணும் அப்படின்னு அந்த போக்கஸ், அனுதினமும் மனைவி குழந்தைகள் வீட்டில் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஆஃபீஸ் மேல சம்பளத்து மேல இருக்கும்போது தான் ஒருவர் ஹெச்ஓடியாக டீனாக பதவி உயர்ந்து பிரின்சிபலாக ஹெட்மாஸ்டராக ஆகிறார்கள். பொதுவாக உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை மனைவி சொல்வார், இவர் என்னுடன் நேரம் செலவழிப்பதே இல்லை என்றெல்லாம் சொல்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அலுவலகத்தில் மேலே வருவதாக நாம் பார்க்கிறோம்.